விஜய் சேதுபதி பொன்ராம் என இந்த படத்தின் அப்டேட். பரத பட வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் உள்ளிட்ட சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியவர் இயக்குனர் பொன்ராம். இவர் விஜய் சேதுபதி நடித்து வரும் 46வது திரைப்படத்தை கடந்த சில மாதங்களாக இயக்கி வந்தார் என்பதும் இந்த படத்தின் படப்பிடிப்பு பொள்ளாச்சி பழனி தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் விஜய் சேதுபதி மீண்டும் காவல்துறை அதிகாரியாக இந்த படத்தில் நடித்திருந்தார் என்பதும் அவருக்கு ஜோடியாக இந்த படத்தில் அனு கீர்த்திவாஸ் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது முடிந்துவிட்டதாகவும் படக்குழுவினர் அப்டேட் செய்திருக்காங்க. மேலும் இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விரைவில் தொடங்க இருப்பதாகவும் இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் பிக்பாஸ் புகழ் சிவானி நாராயணன், குக்வித் கோமாளி பிரபலம், புகழ் உள்ளிட்டோர் நடித்திருக்காங்க. மிரட்டலான பீஸ்ட் 2வது சிங்கிள் சாக் பாடலை பாடிய விஜய், தளபதி விஜய் நடிப்பில் காதலர் தினத்தன்று வெளியான அரபி குத்து பாடல் வரிகளுக்கு பிரியங்கா மாக்காப்பா, பாடகர் பென்னி தயால் உள்ளிட்டோர் குத்தாட்டம் போடும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவுகிறது. நெல்சன் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, செல்வராகவன், கிங்ஸ்லே உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி வரும் பீஸ்ட் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் அனிருத் இசையமைக்கிறார். மனோஜ் பர்ஹம்சா ஒளிப்பதிவில் உருவாகும் இந்த படம் அதிரடி ஆக்ஷன் கதை அம்சம் கொண்ட படமாக உருவாகிட்டு இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுகிட்டு வருகின்ற ஏப்ரல் 14 தேதி தமிழ் புத்தாண்டையொட்டி இந்த படத்தை வெளியிட உள்ளதாக படக்குழு அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாங்க. பீஸ்ட் படத்தின் முதல் பாடலான அரபி குத்து என்கிற பாடலின் ப்ரமோ கடந்த சில தினங்களுக்கு முன் வித்தியாசமான முறையில் அனிருத் சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குநர் நெல்சன் மூவரின் கூட்டணியில் வெளியாகி ரசிகர்களை எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக நேற்று முன்தினம் பிப்ரவரி 14 தேதி காதலர் தின ஸ்பெஷலாக இந்த பாடல் வெளியிடப்பட்டது. சிவகார்த்திகேயன் பாடல் வரிகளில் அனிருத் மற்றும் ஜொனிதா காந்தி இணைந்து பாடிய இந்த பாடல் வெளியானது. முதலே சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்து இவர்கள் கூட்டணியில் இதற்கு முன் வெளியான செல்லம்மா பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் அரபிக்குத்து பாடலும் அமோக வரவேற்பை பெற்றது என்பதும் நெல்சன் தயாரிப்பில் உருவான முதல் திரைப்படமான கோலமாவு கோகிலா மற்றும் சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டாக்டர் திரைப்படங்கள் வெற்றியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பாடலின் மிகப்பெரிய பிளஸ் என்றால் அது விஜயின் மெர்சலான நடனம்தான். ஸ்டைலிஷ் லுக்கில் அவர் போடும் துள்ளல் நடனத்தை ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க பாடலும் வைரலானது. அரபிக்குத்து பாடல் வெளியான 2 30 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்டு சாதனை படைத்தது. யூடியூப் ட்ரெண்டிங்கில் முதலிடம் பிடித்திருக்கு. இந்த பாடலுக்கு 10 லட்சத்திற்கும் அதிகமான லைக்ஸ்கள் கிடைத்திருக்கு. இதனை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, சமூக வலைதளங்களில் கடந்த சில தினங்களாகவே வைரலாகும் பாடல்களுக்கு பிரபலங்கள் ரசிகர்கள் என அனைவரும் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் நடனமாடுவது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற வீடியோக்கள் ஏராளமானவை சமூக வலைதளங்களில் வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் தற்பொழுது பிரியங்கா மாக்காப்பா, பாடகர் பென்னி தயால் உள்ளிட்டோர் குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அதில் பிரியங்கா மிகவும் ஒல்லியாக இருக்காங்க. மாக்காப்பா பிரியங்காவின் இடையில் வந்து வேற லெவல்ல குத்தாட்டம் போட்டிருக்காரு. இதனை பிரியங்கா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. தற்பொழுது அந்த வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் தான் நடிக்கும் படங்களில் ஒரு பாடலை பாடுவதை வழக்கமாக வைத்திருக்காரு. எனவே பீஸ்ட் படத்திலும் அவர் ஒரு பாடலை பாடியிருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து அரபிக்குத்து பாடலை விஜய் ஏன் பாடவில்லை என்று ஒரு தகவல் இணையத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் படத்தில் குட்டிஸ்டோரி பாடலை போல பீஸ்ட் படத்திலும் ஒரு பாடல் அமைக்கப்பட்டிருக்காம். இதில் விஜய் மட்டும்தான் பாட போகிறாராம். அதன் காரணமாகத்தான் பீஸ்ட் படத்தில் இடம்பெற்ற அரபிக்குத்து டூயட் பாடலை விஜய் பாடவில்லை என்ற தகவல் வந்திருக்கு. எனவே இந்த படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியாகும் பொழுது ரசிகர்களுக்கு செம ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு.